போன வீடியோல வந்து போக்கோ F3 GT-யவும் OnePlus ல இருந்து வந்திருக்கிற Note 2 ஃபோன்ஸையும் நான் கம்பேர் பண்ணி என்னோட தாட்ஸை வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இது மாதிரி வந்து போக்கோ F3 GT வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துருச்சு. இன்னைக்கு வீடியோவில் நம்ம போக்கோ F3 GT-யை வந்து அன்பாக்ஸ் பண்ணி அதோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸு, கொஞ்சம் ஃபோட்டோ சாம்பிள்ஸ், ப்ளஸ் என்னோட ஒரு நாள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை பற்றின தாட்ஸ் அதெல்லாத்தையுமே நான் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிறிஸ்டாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். பாக்ஸ் வந்து ட்ரெடிஷ்னல் பிளாக் கலரில் இருக்குது. மேலே வந்து எல்லோ கலரில் வந்து உங்களுக்கு லோகோஸ் இருக்குது. போக்கோ அண்ட் F3 GT பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே ஒரு எல்லோ கலர் பாக்ஸு, அதுக்குள்ள வந்து ஒரு சிம் கார்ட் பின் இருக்குது, கொஞ்சம் யூசர் மேனுவல் அண்ட் அதர் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுச்சில் வந்து உங்களுக்கு அந்த 3.5 mm டு USB-C கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. எஸ், இதில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, ரிமூவ் பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் இப்போதைக்கு கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க, அடுத்த ஃபோன் வந்து அதையும் ரிமூவ் பண்ணுறாங்களன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ட்ரெடிஷ்னலாக வந்து அதுவும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். நல்ல குவாலிட்டி இல்லாட்டியும் அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஃபோன் வந்த உடனே நம்ம ஃபோன் ஸ்க்ராட்ச் ஆகுன்ற கவலை இல்லாமல் அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். அதுக்கப்புறம் மேலே ஃபோன் இருக்குது, ஃபோன் வந்து பிளாஸ்டிக் கவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சுட்டு அடியில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 67 watt நல்ல ஒரு பெரிய சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க, நல்ல குண்டாக பெருசாக இருக்குது. அது வந்து 67 watt சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லோ கலர் USB-C to USB-A, இது வந்து USB-C to USB-C PD சார்ஜர் மட்டும் கிடையாது, 67 watt இது சப்போர்ட் பண்ணுன்னா இந்த கேபிள் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பிளாஸ்டிக் கவர் ரிமூவ் பண்ணலாம் ஃபோன்லேருந்து. ஃபோனில் வந்து நான் அந்த ப்ரீ அப்ளைட் ஸ்க்ரீன் கார்டு இருக்குது. நான் என்னோடய போன வீடியோவில் வந்து அது ஸ்க்ரீன் கார்டு இருக்கா அப்படின்னு தெரியலன்னு சொல்லியிருந்தேன் நான். பட் ஆனால் இதில் ப்ரீ அப்ளைட் ஸ்க்ரீன் கார்டும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 6.67 inch நல்ல ஒரு பெரிய ஸ்க்ரீன், அமோல்டு ஸ்க்ரீனு. அப்புறம் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB-C போர்ட் இருக்குது, சிம் கார்டு ட்ரே இருக்குது, அப்புறம் மைக்ரோஃபோன் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்ஸ், அடிஷ்னல் ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ எஃபெக்ட்டுக்காக. அதர் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் பட்டன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பவர் பட்டன் வித் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட இருக்குது, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு மைக் வேறு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதர் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் அப் அண்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. சரி, அந்த சைடில் எல்லாம் இங்கே தான் அந்த மைக்ரோஃபோன் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் இன்னொரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து ஒரு செகண்டரி மைக்ரோஃபோனும் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வந்து உங்களுக்கு அந்த மெட்டல் ஃபீல் கொடுக்குது, ஐ மீன் லுக்கு. பட் ஆனால் அந்த டிசைன் வந்து கேமராவில் ஒரு மாதிரி நெளி நெளியாக வேறு தெரியுது. அது தவிர ஒரு 3 கேமரா இருக்குது. இப்போ நம்ம அந்த TPU கேஸ் ஃபிட் பார்க்கலாம். நம்ம அது நல்லாவே ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம ஃபோனை வந்து ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணிவிட்டு நான் அந்த செட்டப்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதோடய சாஃப்ட்வேர் ஓவர்வியூ எப்படின்றத நம்ம அடுத்து பார்க்கலாம். ஃபோனோட இனிஷியல் செட்டப் பண்ணிவிட்டேன் நான். இப்போ அதில் என்னென்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். நிறைய ஜங்க்வேர்ஸ் இருக்குது, அமேசானு, நெட்ஃப்ளிக்ஸு, ஃபேஸ்புக்கு, அதுக்கப்புறம் அவங்களோட ஓன் நிறைய ஆப்ஸு, லிங்க்டின்னு. பட் சர்ப்ரைஸ் என்னென்னா அந்த எல்லா ஃபோனில் இருக்கிற அந்த டெய்லி ஹண்ட்டை காணும், அதுதான் ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு. மற்றபடி அவங்களோட சிஸ்டம் ஆப்ஸை தவிர அந்த லிங்க்டின்னு மற்ற ஆப்ஸ் எல்லாமே வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். நல்ல விஷயம் என்னென்னா மெசேஜுக்கும் ஃபோனுக்கும் வந்து இவங்க வந்து நம்ம கூகுளோட அப்ளிகேஷனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு டெஃபினெட்லி நல்ல விஷயம் சொல்லலாம். இப்போ நம்ம செட்டிங்ஸ் பார்க்கலாம். செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆஃபில் இருக்கும், நம்ம வந்து ஆன் பண்ணிக்கணும். பட் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஆனில் இருக்கிறது, இல்லைன்னா ஒரு கொஞ்ச நேரம் ஒரு செகண்ட்ஸுக்கு மட்டும் ஆனில் இருக்கிறது அப்படின்ற ஆப்ஷனுமே இருக்குது. அந்த என்னென்ன கிளாக் அப்படின்ற மாதிரி செட் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதை தவிர நிறைய ஆப்ஷன் இருக்குது, அந்த டபுள் டேப் டு வேக்கு அந்த மாதிரிலாம். பட் கிளான்ஸ் ஃபார் மீ வந்து அதை சூஸ் பண்ணாதீங்க, அதில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அடுத்து நம்ம டிஸ்பிளே பார்க்கலாம். அதில் வந்து லைட் தீம், டார்க் தீம் செட் பண்ணுறது, டார்க் தீம் கூட வந்து நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கலாம் இவ்வளோ டைமில் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த MEMC அந்த DC டிம்மிங் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அது எனேபிள் பண்ணுன்னா உங்களோட ஃபோன் வந்து 60 Hz இருந்தால் மட்டும்தான் அது எனேபிள் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி 120 Hz செட் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால் அது எனேபிள் ஆகலை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் செட் பண்ணலாம், நம்ம வந்து ரெஃப்ரெஷ் ரேட்டு 60 Hz 120 Hz சொல்லிட்டு. டெஃபினெட்லி அந்த 120 Hz வந்து எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன், அது நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் கலர் ஸ்கீமு நிறைய ஆப்ஷன் இருக்குது, P3 கேமட் வச்சு, RGB வச்சு, உங்களுக்கு விவிடாக வேணுமா, எப்படி வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து டெஃபினெட்லி வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்க்ரீனை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எபவுட் பேஜுக்கு போகலாம். எபவுட் பேஜில் போயிட்டு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வெர்ஷன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்கலாம்.
அதில் நல்ல விஷயம் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் அவைலபிளாக இருக்குது. அதை என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜூன் செக்யூரிட்டி பேட்ச் தான் பை டிஃபால்ட்டாக இருக்குது, பட் இப்போ ஜூலை வந்து செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஹோப்ஃபுல்லி அது வந்து பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும், அதுக்கு மேலே டீக்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்புவோம் நம்ம. அது தவிர வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் லெவனில் தான் ரன் ஆகிட்டுருக்கு, 12.5 MIUI-ல ரன் ஆகிட்டுருக்கு. 6 GB வெர்ஷன், 128 GB வந்து பார்த்திங்கன்னா 112 GB அரௌண்ட் வந்து எனக்கு அவைலபிளாக இருக்குது ஓவராலாக. அதில் வந்து கொஞ்சம் OS வந்து யூஸ் ஆகிருக்கு. இன்னும் வந்து எனக்கு தேவையான மற்ற அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே நான் இன்ஸ்டால் பண்ணல, டிஃபால்ட்டாக வந்து அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும். அடுத்து நான் கொஞ்சம் கேமரா சாம்பிள்ஸுமே எடுத்திருக்கேன், அதையுமே நீங்கள் வந்து பாருங்கள். ஓவராலாகவே பார்த்திங்கன்னா எனக்கு என்னென்னா கொஞ்சம் கலர்ஸ் வந்து சேச்சுரேட்டடாக தெரியுது, இவ்வளோ க்ரீன் கிடையாது, இவ்வளோ எல்லோ கிடையாது. ஸோ அந்த க்ரீன் கலர்ஸு கொஞ்சம் அந்த டார்க் கலர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது ஒரு டின்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்திப்படுத்தியே காமிக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ நேச்சுரல் கலர்ஸ் அப்படின்றது கிடையாது, பட் ஆனால் இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த நேச்சுரல் பொக்கே வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா அந்த கலர்ஸ் எல்லாமே ரொம்ப பஞ்சியாக இருக்குது. அடுத்து வந்து சும்மா ஒரு இண்டோர் ஷாட், என்னோடய புக் ஷெல்ஃபு, பட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டார்க்காக தான் டெஃபினெட்லி தெரியுதுன்னு சொல்லலாம். ஃபோன் வந்து நேற்று வந்து வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோடய சிம் கார்டு போட்டுட்டு என்னோடய அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ ஒரு நாள் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து என்னோடய தாட்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ண உடனே நான் தெரிஞ்சது வந்து கூகுள் ஃபீட் இல்லை லெஃப்ட் சைடில். நிறையா ஃபோன்ஸ் வந்து இப்போ வந்து அந்த லெஃப்ட் சைடில் கூகுள் ஃபீட் கொடுக்கறத வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க, பட் ஸ்டில் வந்து போக்கோ வந்து இன்னும் அதை கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து நமக்கு ஃபஸ்ட் எடுத்தவொடனே பார்க்குறது டிஸ்பிளே. டிஸ்பிளே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, அதுவும் 120Hz அமோல்ட் டிஸ்பிளே. அதுவும் அந்த கலர் ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா செட்டப் இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு RGB வைஸ் செட் பண்ணுறதா இருக்கட்டும், P3 கேமட்டி இல்லை நீங்கள் கூல் வார்ம் அப்படின்னு சொல்லிட்டு, சேச்சுரேட்டட் விவிட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்னும் நீங்கள் கிரானுலர் லெவலில் கூட செட் பண்ணுறதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம், அது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் பிளேபேக் கூட நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் நான், HDR பிளேபேக் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபுல் HD ப்ளஸ் HDR பிளேபேக் நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலே தெரியும். நெட்ஃப்ளிக்ஸில் HDR பிளேபேக் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து நான் மொதல் எடுத்த உடனே ஃபேஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் தான். வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா என்னோடய போக்கோ ஃபோனை வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டாக நான் சேல் பண்ண வேண்டியிருந்தது OLX-ல. ஸோ அது சேல் பண்ணதுனால அது ப்ராப்பராக வந்து பேக்கப் எடுக்க முடியல. எனக்கு என்னோடய பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டாக்குமெண்ட்ஸ் இமேஜஸ்ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 24 GB ஆஃப் சைஸ் இருக்குது. ஸோ அது வந்து லாஸ்ட் டே வந்து பேக்கப் எடுத்துருச்சு, சரி ஒரு நாள் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபார்மேட் பண்ணிட்டு கொடுத்துட்டேன் நான். ஸோ இப்போ இந்த ஃபோனில் வாட்ஸ்அப் செட் பண்ணிவிட்டு நான் வந்து டவுன்லோட் வந்து கொடுத்துருக்கேன் நான். ஃபஸ்ட்டு வந்து அந்த மெசேஜஸ் மட்டும் டக்குன்னு டவுன்லோட் ஆயிருச்சு, டவுன்லோட் ஆகிட்டு ரீஸ்டோரும் ஆயிருச்சு. பட் அந்த மீடியா ரீஸ்டோர் ஆகிறது பார்த்தீங்கன்னா 24 GB வந்து ரீஸ்டோர் ஆனோம் கிட்டத்தட்ட, பட் 24 hours மேலேயே ஆக போகுது கிட்டத்தட்ட. இது வரைக்கும் 8.6 GB தான் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஏதாவது வெளியில் போயிட்டு வந்தாலோ இல்லை அந்த ஆப் க்ளோஸ் ஆகிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணாலோ ஃபஸ்ட்டு ப்ரிப்பேரிங் போய் அதுக்கப்புறம் டவுன்லோடுன்றது வந்து பயங்கர ஸ்லோவாக இருக்காது. என்ன ரீசன்ன்றதே வந்து இது வரைக்கும் எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட வேறு ஃபோனில் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 10+ GB ஆஃப் மீடியா இருந்தது எல்லாமே வந்து டக்குன்னு டவுன்லோட் ஆயிருக்கு. பட் இதில் மட்டும் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்றது எனக்கு சோஃபார் தெரியல. இன்ஃபேக்ட் நான் வைஃபைல தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், வைஃபை 6 வேறு இருக்குது. நான் வந்து 100 MBPS பிளான் வச்சுருக்கேன் BSNL-ஓடது. ஸோ அதில் வந்து நான் ஸ்பீட் டெஸ்ட் ரன் பண்ணேன்னா 100 மேலே காமிக்குது டவுன்லோட் அண்ட் அப்லோட் ரெண்டுமே. பட் ஆனால் ஆக்சுவலி ஒரு ஆப்பில் டவுன்லோட் ஆகிறப்போ வந்து ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது, இது டிஃபால்ட்டாக கூகுளோட ட்ரைவ்லேருந்து டவுன்லோட் ஆகிறதுனால அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றது வந்து எனக்கு சீரியஸ்லி தெரியல. இது வந்து ஆனால் ரொம்ப ஸ்லோ. இது வந்து கம்ப்ளீட்லி எடுத்த உடனே இந்த பிரச்சனை வந்து எனக்கு அன்எக்ஸ்பெக்டட் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். அப்புறம் வந்து ஓவராலாக பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. UI பெர்ஃபார்மன்ஸு அதுவும் நீங்கள் 120Hz எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ராலிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது. மற்ற அப்ளிகேஷன்ஸும் கொஞ்சம் ஓகே. பட் ஆனால் ட்விட்டர் ஆப் வந்து பயங்கரமாக ஸ்டட்டர் ஆகுது. ஜஸ்ட் நான் ஒரு ஸ்க்ரால் பண்ணோன்னா டக்கு டக்கு டக்குன்னு அப்படி விட்டு 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 வருது. ஒரு அதில் டைப் பண்ணுறேன்னா அந்த ஆப்புக்குள்ளே மட்டும் நான் போய் டைப் பண்ணேன்னா வந்து அது ரொம்ப ஸ்லோவாக டைப் ஆகுது. டைப் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு தான் அங்கே வந்து டிஸ்பிளேயில் வருது. ஸோ அது ட்விட்டர் ஆப்பில் நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பிரச்சனையுமே வந்து ரொம்ப வியர்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதுவும் என்ன பிரச்சனைன்னு தெரில. பட் எனக்கு அந்த கண்டினியூஸாக அந்த டவுன்லோட் ஆகிறதுனாலே என்னன்னு தெரியல. ஃபோன் வந்து கொஞ்சம் ஆல்வேஸ் கொஞ்சம் வார்மாக இருக்கிற மாதிரியே வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ இது எல்லாமே மேபி வந்து அந்த வாட்ஸ்அப் ஒன்ஸ் அது கம்ப்ளீட்டாக டவுன்லோட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு மாதிரி செட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஃபர்தராக செக் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் வந்து இன்னும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன்.
அதுக்கப்புறம் வந்து அந்த ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டு நான் இப்போ ரீசெண்டாக வந்து சோனியோட XM3 ஹெட்செட் வந்து வாங்கியிருக்கேன் நான். அதை வந்து என்னோடய ஐஃபோனில் கனெக்ட் பண்ணேன். அதில் ஏஏசி மட்டும்தான் அப்படி இல்லையா. அதில் கேட்குறதுக்கு வந்து ஓகே நார்மலாக இருக்குது, பட் ரொம்ப என்னால் அந்த டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடியல. பட் அதுவே இந்த ஃபோனில் வந்து நான் கனெக்ட் பண்ணேன். கனெக்ட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்டாக் சப்போர்ட் வந்து அது வந்து எனேபிள் ஆச்சு. ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் அதுவே வந்து இந்த ஃபோனில் நான் கனெக்ட் பண்ணும்போது எல்டாக் சப்போர்ட் வேறு இருக்கிறதுனால அந்த ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த ஹெட்செட்டில் கேட்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பர் பார்து. ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கட்டும், மற்ற அப்ளிகேஷன்லையாக இருக்கட்டும், ஸோ அந்த சவுண்ட் செப்பரேஷன்ஸு, அந்த டெப்த்து, அது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அது வந்து இந்த ஃபோனுக்கு வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ இதெல்லாம் தான் நான் இப்போ இனிஷியலாக ஃபீல் பண்ணுறது. கொஞ்சம் ஹிக்கப்ஸ் இருக்குது, மேபி அதெல்லாமே வந்து நான் ஸ்மூத் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனோட தான் நான் வந்து இந்த ஃபோன் வாங்கினேன் நான். ஈவன் ஓவர் நாட்டுவோ விட இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோப்ஃபுல்லி அது வந்து எனக்கு ட்ரூ ஆகணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் நான். ஸோ அடுத்து சீக்கிரமே வந்து இன்னொரு 10 டேஸில் வந்து இது நல்லா யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபுல் ரிவ்யூ வந்து போடுறேன் நான். ஸோ இந்த ஃபோன் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் செக் பண்ணிவிட்டு நான் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் நான். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.